الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. أما بعد، கணியத்துக்குரிய சகோதரர்களே, மறக்கடிக்கப்பட்ட சுன்னாக்கள் என்ற தலைப்பின் கீழ் தொடராக நடைபெற்று வரக்கூடிய வகுப்பில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் இறுதியாக நடைபெற்ற வகுப்பில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு காட்டித்தந்த இரு சுன்னத்தான நடைமுறைகளை பார்த்தோம். அதிலே முதலாவதாக, நாங்கள் ஒருவரிடத்தில் விருந்தாளியாக சென்றிருப்போம் என்றால், அவ்வாறு விருந்து பிரசாரத்தின் பின்னர் எழுந்து செல்ல நாடுகிற நேரத்தில் எங்களுக்கு விருந்தளித்தவரிடத்தில் நாங்கள் செல்வதற்குரிய அனுமதியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு அனுமதியை கேட்டுவிட்டுத்தான் அவரை விட்டும் நாங்கள் பிரிந்து வர வேண்டும். இவ்வாறு நடந்து கொள்வது சுன்னாவுடைய நடைமுறை என்று நாங்கள் தெளிவுபடுத்தினோம். அதேபோன்று இன்னொரு அம்சத்தை உங்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்தினோம். அது என்னென்னு சொன்னால், வீட்டினுடைய உரிமையாளர் தான் அந்த வீட்டில் இமாம் ஜமாஅத்தாக தொழுகை நடத்தப்படுகின்ற நேரத்தில் இமாமத் செய்வதற்கு தகுதியானவராக இருப்பார். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த ஒரு சுன்னா என்று தெளிவுபடுத்தினோம். அதற்குரிய ஆதாரமாக ஒரு ஹதீஸையும் கூறி அதனுடைய விளக்கத்தையும் உங்களுக்கு தந்தோம். இன்ஷா அல்லாஹ், இன்றைய வகுப்பில் மற்றும் இரு சுன்னத்தான நடைமுறைகளை உங்களுக்கு தெளிவுபடுத்தலாம் நினைக்கிறேன். அதில் முதலாவதாக, நாங்கள் தூங்கச் செல்கின்ற சந்தர்ப்பத்தில் தூங்குவதற்காக வேண்டி பயன்படுத்துகின்ற விரிப்பை நாங்கள் தட்டிவிட்டு அதிலே இருக்கின்றவற்றை நீக்கி ஒரு தூய்மையான நிலைக்கு, அல்லது ஏதாவது துணியை பயன்படுத்தி அந்த விரிப்பை நல்ல முறையில் தட்டிவிட்டுத்தான் நாங்கள் தூங்கச் செல்ல வேண்டும். இவ்வாறு செல்வது சுன்னாவுடைய ஒரு நடைமுறையாக இருந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலே மறக்கடிக்கப்பட்ட சுன்னாக்கள் என்ற தலைப்பின் கீழ் இப்படியான ஒரு நடைமுறை, இப்படியான ஒரு சுன்னா சொல்லப்படக்கூடிய நோக்கம் என்னென்றால், உண்மையிலே இந்த விடயம் பொதுவாக பேணப்படாத நிலைமையையும் நாங்கள் எங்களுடைய சமூகத்துக்கு மத்தியிலே பார்க்கிறோம். அதனால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய அனைத்து காரியங்களுக்கும் உரிய வழிகாட்டல்களை தந்திருக்கின்றார். எனவே அப்படியான வழிகாட்டல்களில் ஒன்றாகத்தான் இருக்கின்றது இந்த அம்சமாக இருக்கிறது. அதாவது, நாங்கள் தூங்கச் செல்கின்ற நேரத்தில் எங்களுடைய விருப்புகளை நல்ல முறையில் தட்டி உதறி கொண்டுதான் தூங்கச் செல்ல வேண்டும். இது சுன்னா என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு ஆதாரமாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸை கூறலாம். நபி அவர்கள் கூறுகிறார்கள், இதா அவா அஹதுக்கும் இலா ஃபிராஷிஹி, உங்களில் ஒருவர் தன்னுடைய விருப்பை நோக்கி உறங்குவதற்காக வேண்டி செல்ல நாடுவார் என்று சொன்னால், ஃபல் யன்ஃபுத் ஃபிராஷஹு பிதாஹிலத்தி இசாரிஹி, தன்னுடைய வேட்டியினுடைய உட்புறம், அதாவது வேட்டியினுடைய தாகிலத்து இசாரிஹி என்பதன் மூலம் நாடப்படுவது, வேட்டி அணுகின்ற நேரத்தில் அந்த வேட்டியினுடைய மேல் பகுதி, எங்களுடைய உடம்போடு சேரக்கூடிய மேல் பகுதி, அந்த மேல் பகுதியுடைய உட்புறத்தை பயன்படுத்தி அந்த விரிப்பை நல்ல முறையில் தட்டி அதில் இருக்கின்றவற்றை நீக்கி கொண்டு அவர் தூங்கச் செல்லட்டும் என்று நபி அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். ஃபைன்னஹு லா எதிரி மா ஹலஃபஹு அலைஹி, ஏனென்று சொன்னால் நிச்சயமாக தூங்கச் செல்லக்கூடிய அந்த நபருக்கு தெரியாது, அவர் தூக்கத்தை விட்டு எழுந்ததற்கு பிறகு மறுபடியும் தூங்குவதற்காக வேண்டி அந்த விரிப்பை நாடி வந்த அந்த சந்தர்ப்பத்து அந்த நேரத்திற்குள் ஏதாவது அந்த விரிப்புக்குள் நுழைந்தது இருக்குமா என்பதை பற்றி அவர் அறியாதவராக இருப்பார். எனவே இறுதியாக தூங்கிவிட்டு விரிப்பிலிருந்து பிரிந்து வந்த அவர் மறுபடியும் அந்த விரிப்பை நோக்கி செல்கின்ற சந்தர்ப்பத்தில்
அந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட கால எல்லைக்குள் தன்னுடைய அந்த விரிப்புக்குள் ஏதாவது நுழைந்திருக்குமா, ஏதாவது அழுக்குகள் இருக்குமா என்பதை அவர் அறியாதவராக இருப்பார். எனவே அவர் அவ்வாறு தூங்க நாடுகிற நேரத்தில் அந்த விரிப்பை நல்ல முறையில் தட்டி கொண்டு வேட்டி, சாரம் போன்றவைகள் அல்ல டவல் இது மாதிரியானவைகளை பயன்படுத்தி நல்ல முறையில் தட்டி கொண்டு அவர் தூங்கச் செல்லட்டும் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த செய்தி புகாரி முஸ்லிம் ஆகிய கிரந்தங்களில் பதிவாயிருக்கிறது. உண்மையிலே நாங்கள் தூங்கிவிட்டு எங்களுடைய விரிப்பை சீர் செய்துவிட்டு எங்களுடைய காரியங்களிலே ஈடுபடுகிறோம். மறுபடியும் அந்த விரிப்பை நோக்கி தூங்குவதற்காண்டி வருகிற நேரத்தில் எங்களை அறியாமலே எங்களுடைய விரிப்புக்குள் எங்களுடைய தலையணைக்குள் ஏதாவது விஷ ஜந்துக்கள் நுழைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னு சொன்னால் நாங்கள் அந்த விரிப்பை விட்டும் தூரமானவர்களாக இருக்கின்ற காரணத்தினால் நாங்கள் மறுபடியும் இரவைக்கு தூங்கச் செல்கிற நேரத்தில் அந்த விரிப்பை அவதானிக்காமல் தலையணைகளை அவதானிக்காமல் தூங்கச் செல்வோம் என்று சொன்னால் சில நேரம் அவற்றில் நுழைந்திருக்கக்கூடிய விஷ ஜந்துக்கள் அல்லது ஏதாவது அழுக்குகள் இருக்கும்னு சொன்னால் பிள்ளைகள் விளையாடி அதன் மூலம் அழுக்குகள் இருக்கும்னு சொன்னால் அவைகள் கூட எங்களுடைய மேனிகளில் படுவதற்குரிய சந்தர்ப்பம் ஏற்படும். எனவே இப்படியான அழுக்குகளை விட்டும் எங்களுடைய மேனியை பாதுகாத்து கொள்வதற்கும் விஷ ஜந்துக்களுடைய கடிகளை விட்டும் அவருடைய தீங்குகளை விட்டும் எங்களை பாதுகாக்கும் முகமாகவும் நாங்கள் படுக்கக்கூடிய அந்த விரிப்பை நல்ல முறையில் உதறி தட்டி விட்டுத்தான் தூங்கச் செல்ல வேண்டும். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்த ஒரு சுன்னாவுடைய நடைமுறை என்பதை நல்ல முறையில் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனையோ சம்பவங்களை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். உண்மையிலே ஒருவர் தூங்கச் செல்கிற நேரத்தில் அவரை சூழ உள்ள பகுதிகளில் என்ன நடக்கிறது என்றது அவருக்கு தெரியாது. ஒரு விசஜந்து கொத்துவதற்காக வேண்டி அல்லது தீண்டுவதற்காக வேண்டி வந்தால் கூட அவருக்கு தெரியாத ஒரு நிலையில் இருக்கிறத பார்க்கலும். ஆகவே நாங்கள் தூங்குவதற்கு முன்னர் நாங்கள் தூங்கக்கூடிய இடத்தை நல்ல முறையிலே சோதித்து கொண்டு தூங்குவோம்னு சொன்னால் இப்படியான ஆபத்துகளிலிருந்து எங்களை பாதுகாத்து கொள்ளலாம். நாங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். இரவைக்கு தூங்க சென்று சிலர்கள் இப்படியான ஆபத்துக்குள்ளாகினார்கள். இன்னின்ன அதாவது விசஜந்துக்கள் அவரை தீண்டினன்னு சொல்லியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். சிலர்கள் மரணத்தை கூட தழுவியும் இருப்பதையும் பார்க்கிறோம். இவைகளிலிருந்து எங்களை பாதுகாத்து கொள்வதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த சுன்னாவுடைய நடைமுறை தான் படுக்கையை நல்ல முறையில் பரிசோதித்து கொண்டு அதே நேரத்தில் சுத்தப்படுத்தி கொண்டு நாங்கள் தூங்கச் செல்வது என்பது நாங்கள் நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்னொரு சுன்னத்தான ஒரு நடைமுறையை நான் சொல்கிறேன். அது என்னன்னு சொன்னால் நாங்கள் தூங்குகின்ற சந்தர்ப்பத்தில் வலது கையை வலது கன்னத்தின் கீழ் வைத்து கொண்டு தூங்குவது. வலது கையை வலது கன்னத்தின் கீழ் வைத்து கொண்டு தூங்குவது சுன்னாவாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சுன்னாவுடைய நடைமுறையும் கூட அநேகமானவர்களால் பின்பற்றப்படாத ஒரு நிலையில் இருக்கிறத நாம் பார்க்கலாம். அதனால தான் இதனையும் மறக்கடிக்கப்பட்ட சுன்னாக்கள் என்ற பட்டியலிலே இணைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஹுதைஃபத் இப்னு யமான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியில் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவைக்கு தூங்கச் செல்கிற நேரத்தில் எவ்வாறு தூங்குவார்கள் என்பதை பற்றி வர்ணித்து காட்டுகிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், கான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா அஹத மத்ஜஹு மினல் லைலி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேர தூக்கத்துக்காக வேண்டி தன்னுடைய அந்த படுக்கையை அவர்கள் அடைவார்கள் என்று சொன்னால் வதா யதஹு தஹ்த ஹத்திஹி, அவர்கள் தன்னுடைய கையை கன்னத்தின் கீழ் வைப்பார்கள். வேறு சில ரிவாயத்துகளில் அதே நேரத்தில் உலமாக்களுடைய ஷரகுகளில் தனது கன்னத்தின் கீழ் கையை வைப்பார்கள் என்றால் தனது வலது கன்னத்தின் கீழ் வலது கையை வைப்பார்கள் என்று சொல்லி அதுக்கு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறு
வலது கையை வலது கன்னத்தின் கீழ் வைத்து சும்மைய கூர், பிறகு சொல்லுவார்கள், அல்லாஹும்ம பிஸ்மிகா மூத்து அஹ்யா, அல்லாஹும்ம பிஸ்மிகா மூத்து அஹ்யா என்ற துவாவை நபி அவர்கள் ஓதிக்கொள்வார்கள் என்று ஹுதைஃபத் இப்னுல் யமான் ரழியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த செய்தி புகாரியிலே பதிவாயிருக்கிறது. இமாம் புகாரி ரஹிமுல்லா அவர்கள் இந்த ஹதீஸில் இடம்பெறக்கூடியது வலது கையை வலது கன்னத்தில் வைப்பது தான் என்பதை உணர்த்தும் முகமாக இந்த ஹதீஸுக்கு தலைப்பு விடும்போது எப்படி தலைப்பு போடுகிறார்கள் சொன்னால், பாபு வத உல் யத் தஹ்த அல் ஹத்தில் யும்னா என்று சொல்லி தலைப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது கையை வலது கன்னத்தின் கீழ் வைத்தல் என்று ஒரு தலைப்பை இந்த ஹதீஸுக்கு இமாம் புகாரி ரஹிமுல்லா அவர்கள் இட்டிருக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் இறைவைக்கு நாம் தூங்கச் செல்கின்ற சந்தர்ப்பத்தில் வலது கையை வலது கன்னத்தின் கீழ் வைத்து உறங்குவது சுன்னாவிலே காட்டித்தரப்பட்ட ஒரு அமைப்பு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியான சுன்னாக்கள் நடைமுறைப்படுத்தப்படாத நிலையிலே நம்முடைய சமூகத்துக்கு மத்தியில் நாம் பார்க்கிறோம். உண்மையில் சுன்னாவை விரும்பக்கூடியவர்களாக நாங்கள் இருப்போம்னு சொன்னால் சுன்னாவுடைய விஷயங்களை படிக்க வேண்டும், எங்களோட வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும், அதே நேரத்தில் அதை பற்றி மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். அப்படி இருக்கிற நேரத்தில் தான் உண்மையிலே சுன்னாவை பின்பற்றிய மக்களாக எங்களுக்காக முடியும். மாற்றமாக பேரளவில் சுன்னாவை விரும்புகிறோம், நேசிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு சுன்னாவுடைய விடயங்களை படிக்காமல் வாழ்க்கையில் கொண்டு வராமல் இருப்போம்னு சொன்னால் அது வெறுமனே வாய்ப்பேச்சாகத்தான் எங்களுடைய நேசம் அன்பு இருக்கும் என்பதை நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த இந்த இரண்டு சுன்னத்தான அம்சங்களையும் இரவைக்கு தூங்கச் செல்கிற நேரத்தில் நான் கடைபிடிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.